நூற்றாண்டுகளுக்கு முன் செப்டம்பர் 22, 1921 மதுரை மாநகரில் ஒரு மாபெரும் சரித்திர நிகழ்வு நடந்தது. மகாத்மா காந்தி தன் மேலாடையை இன்றுதான் துறந்தார். முதன்முறையாக பொது இடங்களில் மேலாடையின்றி அவர் வந்தது இந்நாளில்தான். பலம் உங்கள் உடையிலிருந்து வருவதில்லை, அது உங்கள் மனதில் இருந்து பிறப்பது என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். முதலில் வெளிநாட்டினரை போல கோட் சூட் அணியும் பழக்கத்தை அவர் கொண்டிருந்தாலும் பிறகு படிப்படியாக தன்னை மாற்றிக்கொண்டு அரை நிர்வாண நிலைக்கு முற்றிலுமாக மாறினார் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி தமிழகத்திற்கு 1896 1946 வரை 20 முறை பயணம் செய்துள்ளார். இதில் 1921 செப்டம்பர் மாதம் வந்திருந்த பொழுதுதான் இந்த மாபெரும் சரித்திர நிகழ்வு மதுரையில் நிகழ்ந்தது. முதல் முறையாக இந்த எண்ணம் காந்திக்கு எப்படி வந்தது? அவர் சம்பரான் பகுதியில் உள்ள விவசாயிகளை சந்திக்க சென்றிருந்த பொழுது காந்தியை பார்க்க ஏராளமானோர் வந்திருந்தனர். அவர்களுள் பலர் மேலாடை இல்லாமல் இருந்தனர். அப்பொழுதே காந்தியடிகளின் மனதில் இதற்கான விதை தூவப்பட்டுவிட்டது. விவசாய கூலி பெண்களிடையே தூய்மையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காந்தியடிகள் தன்னுடைய மனைவி கஸ்தூரிபாவுடன் இணைந்து விழிப்புணர்வினை ஏற்படுத்த எத்தனித்தார். அப்பொழுது பெண்கள் தினசரி குளித்துவிட்டு சுத்தமான ஆடையை அணிய வேண்டும் என்று எடுத்து கூறினார். அப்பொழுது காந்தியடிகள் சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு பெண் ஒரு கேள்வியினை கேட்டாள். உடுக்க ஒரே ஒரு ஆடை மட்டுமே என்னிடம் உள்ளது. இருக்கிற ஒரு ஆடையையும் துவைக்க வேண்டுமானால் அது உலரும் வடை நான் எதை அணிந்து கொள்வது? எனக்கு இன்னொரு சேலை வாங்கி தாருங்கள், நான் அப்பொழுது தினமும் துவைத்து சுத்தமாக உடுத்திக் கொள்கிறேன் என்று கூறினாள் அந்த பெண். உடனே தன்னுடைய மேல் துண்டை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார். அன்றிலிருந்து தான் மேல் துண்டினை அணியப் போவதில்லை என்று முடிவும் செய்தார். 1918 ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட காந்தியடிகள் போராட்டத்திற்கு வந்திருந்த மக்களின் பரிதாபமான நிலையை கண்டு மனம் வருந்தினார். அவர்கள் யாரும் மேலாடையின்றி இருப்பதை பார்த்தார். அதன்பின் தான் அணியும் தலைப்பாகைக்கு பயன்படுத்தும் துணியில் குறைந்தது 4 பேர் அணியும் ஆடை தைத்துக் கொள்ளலாமே, தனக்கு எதற்கு இந்த தலைப்பாகை என்ற எண்ணம் அவருக்கு அப்போது உதித்தது. இப்படி ஒவ்வொன்றாக துறந்து வந்த காந்தியடிகள் செப்டம்பர் 22, 1921 மதுரை மேலவாசி வீதியிலுள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த பொழுது அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள நேரிட்டது. அங்கு அவர் கண்களில் பட்டவர்கள் அனைவரும் மேலாடையின்றியே இருந்ததைக் கண்டு மனம் வருந்தினார். பிரிட்டிஷ் அரசிற்கு இவர்கள் படும் துன்பத்தை எடுத்து கூற வேண்டும் எனில் தானும் அவர்களைப் போல ஆடையின்றி வாழ பழக வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உதித்தது. ஆக தன்னுடைய மேலாடையை துறந்தார். பின்வரும் நாட்களில் இதுவே சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஒரு அடையாள சின்னமாக மாறியது. காந்தி தன் ஆடையை மாற்றிய இல்லம் இருந்த அந்த கட்டிடம் இன்னும் அப்படியே இருக்கின்றது. அதன் முகவரி 261A மேலமாசி வீதி, மதுரை 1. அங்கு ஒரு காதி கிராஃப்ட் கடை இயங்கி வருகிறது. அந்த கட்டடத்தின் வாசலில் காந்தி அங்கே தங்கியிருந்தது குறித்த கல்வெட்டும் இருக்கிறது. காந்தி மேலாடையை துறந்த இந்த சம்பவத்தை அக்காலத்தில் பத்திரிகைகள் ஒன்று கூட வெளியிடவில்லை. இந்துவும் சுதேசமித்ரனும் மாத்திரம் காந்தி விடுத்த அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். இது குறித்து என்னுடைய முழத்துண்டு என்ற தலைப்பில் காந்தி நவஜீவன் என்னும் பத்திரிகையில் எழுதியிருந்தார். இரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதர் இந்த உலகில் இருந்தார் என்பதை வருங்கால சந்ததியினர் நம்புவதற்கு மறுப்பார்கள் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மகாத்மா காந்தி அவர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். சில வருடங்களுக்கு முன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமாவிடம் ஒரு சிறுமி கேள்வி கேட்கிறாள். தாங்கள் யாராவது ஒருவருடன் உணவு உண்ணலாம் என்று கூறினால் நீங்கள் யாரை தேர்வு செய்வீர்கள் என்று அந்த சிறுமி கேட்ட கேள்விக்கு ஒபாமா கூறியது மகாத்மா காந்தியின் பெயரைத்தான். மகாத்மா காந்தி பலருக்கு உத்வேகத்தை அளித்ததுடன் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்காக போராடிய மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு பெரும் அளவில் ஒரு உந்து சக்தியாக இருந்தார். ஆக அவர் நான் மிகவும் மதிக்கும் தலைவர்களில் ஒருவர் என்று கூறினார் பராக் ஒபாமா. காந்தியடிகள் தன்னுடைய நெறிமுறைகளாலும் ஒழுக்கமான வாழ்க்கையினாலும் பல மக்களுக்கு அவர்களின் சக்தியை உணர்த்தி
அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்தார் என்ற வார்த்தையினையும் அவர் கூறினார். மனித இனம் இருக்கும் வரை காந்தியடிகளின் புகழும் நிலைத்து நிற்கும். இணைந்திருங்கள் வாகை வனத்தோடு பல சுவையான தகவல்களுக்கு. நன்றி, வணக்கம்.